கார்த்தி, ஜெயராம், ஜெயம் ரவி, விக்ரம், பார்த்திபன், சரத்குமார், ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடிப்பில் பிரம்மாண்டமாக வெளிவந்துள்ள திரைப்படம் பொன்னியின் செல்வன். கல்கி எழுதிய இந்த கதையை மணிரத்னம் பிரம்மாண்டமாக இயக்கியுள்ளார். ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ள இப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் பொன்னியின் செல்வன் வசூலில் மாஸ் காட்டுகிறது. இந்நிலையில் கடந்த 9 நாட்கள் முடிவில் இப்படம் உலக அளவில் 470 கோடிக்கும் மேலாக வசூல் செய்து மாஸ் காட்டி உள்ளது. படத்தின் வசூல் இப்படியே எகிரிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக பாக்ஸ் ஆபீஸில் புதிய உச்சத்தை அடையும் என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு அடிபடுகிறது. அது மட்டுமல்லாமல் மிக குறுகிய காலத்திலேயே 450 கோடியை தாண்டிய முதல் தமிழ் படமாகவும் இது மாறியுள்ளது. சரி நம்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.